நான் இலோஃபர் நிசா, மன்னே நாராயணசாமி காலேஜில் ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு இந்த ஸ்கீமை கொடுக்குறாங்க. எனக்கும் வருது இந்த ஸ்கீமு, என்னோடய புக்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீமை எனக்கு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும், இந்த ஸ்கீமை எனக்கு ரெஃபர் பண்ண காலேஜுக்கும் ரொம்ப நன்றி. நான் கவிதா, அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி குமோட்டில் தான் படித்தேன். நான் இப்போ வந்து மன்னை நாராயணசாமி ஃபிசியோதெரப்பி காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இங்கே தான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். புதுமை பெண் திட்டம் மூலியமாக மந்த்லி 1000 ருபீஸ் வருது, அதை வச்சு தான் நான் ஹாஸ்டலில் மெஸ் ஃபீஸ் கட்டுறேன். புதுமை பெண் திட்டம் வாங்கி கொடுத்த காலேஜுக்கும் அண்ட் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் அபிராமி, மன்னி நாராயணசாமி ஃபிசியோதெரப்பி காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சோழபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் ஸ்கூலிங் முடித்தேன். கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தின புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மந்த்லி 1000 ருபீஸ் கிடைக்கிறதுனால டெய்லி காலேஜ் வந்துட்டு போகிறதுக்கு பஸ் ஃபேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின கவர்மெண்ட்டுக்கும் அதை வாங்கி கொடுக்குற காலேஜுக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் முகிலன், நான் மன்னை நாராயணசாமி காலேஜில் ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு இருக்கேன். நான் அரசு பள்ளியில் படித்ததுனால தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இது என்னோடய எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வாங்கி கொடுத்த என்னோடய காலேஜுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.